ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். கிச்சன் டூர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டா என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வந்து பார்க்க போறோம். நான் வந்து மேரேஜ் ஆகி வந்து நானா செட்டப் பண்ண கிச்சன் இது. ஸோ நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்னோட கிச்சன் வந்து ஒரு சிம்பிள் இந்தியன் நான் மாடலர் கிச்சன் தான், மாடலர் கிச்சன் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் கிச்சனோட ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பார் ஷேப்பில் இருக்கிற கவுண்டர் டாப். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கும், அடுத்ததான் வந்து அடுப்பு வச்சிருக்கோம். அடுப்பு வந்து எப்பயும் போல சிம்பிளான டூ பர்னர் அடுப்பு தான். ஓகே, அடுப்புக்கு பக்கத்தில் இருக்க அந்த கார்னரில் நான் மூணு ஜாடி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜாடியில் வந்து நான் வரமிளகா போட்டு வச்சிருக்கிறேன். செகண்ட் ஜாடியில் வந்து நான் புளி போட்டு வச்சிருக்கேன். தேர்ட் ஒன்ல வந்து தூளுப்பு போட்டு வச்சிருப்பேன். தூளுப்பு தீந்துருச்சு, ஃபில் பண்ணணும். ஜாடிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரே வச்சுருக்கேன். ஆயில் ட்ரேயில் ஒரு கிளாஸ் பவுலில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி பிளான்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். மணி பிளான்ட்ஸ் வந்து மார்னிங் பார்த்தா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக இருக்கிறது ஒரு ஆயில் பாட்டில் தான். அதோட மேலே இருக்கிற நாப் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் குழந்தைங்க விளையாடுற பபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இருக்கிறது ஆயில் கேன் தான். அந்த ஆயில் கேனில் கோகோனட் ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டு கிளாஸ் பாட்டிலுமே நான் ஹோம் சென்டராக பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது ஒரு கிண்ணத்தில் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் நெய் தான். அடுத்ததாக இருக்கிறது 1 லிட்டர் சில்வர் ஆயில் பாட்டில். இதில் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கல்லணை வச்சுருக்கிறேன். அதே கல்லணையை கொஞ்சமாக எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன், தோசை மேலே வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறக்காக. அடுத்தது மூணு பவுல் இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலில் வந்து சோடாப்பு, செகண்ட் பவுலில் வந்து பெருங்காயத்தூள், தேர்ட் பவுலில் வந்து பெப்பர் வச்சுருக்கேன். ஆயில் ட்ரேஸ் வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் கீழே சிந்தாது. ஆயில் ட்ரேக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு ஜாடி வச்சுருக்கேன். அந்த உப்பு ஜாடியில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கிறேன். நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதனால் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ உப்பு ஜாடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சலை பெட்டி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் வழக்கம் போல் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்க சாமான் தான் நானும் வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். போட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் எடுத்து சமைக்கிறதுக்கு, அதனால் போட்டு கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன பவுலில் வந்து தூளுப்பு போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறது அது அஞ்சரை பெட்டி பக்கத்தில் இருக்கிறது வந்து கட்லரி ட்ரே. கட்லரி ட்ரேயில் ஸ்பூன்ஸு, லைட்டர், கத்திரிக்கோல், மைகோதி, அப்புறம் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ கட்லரி ட்ரே பக்கத்தில் ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது. அந்த பெருசாக இருக்கிறது நான் தனியாக வாங்கினது. அதுக்குள்ளேயே வந்து நைஃப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் வந்து இடிக்கல் வச்சுருக்கேன். ரசத்துக்கு இடித்து போடுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அது வந்து பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என் குழந்தைக்கு எப்பயுமே அந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். இப்போ மீதி இருக்க ஸ்பேஸ் வந்து நான் சமைச்சு முடித்த பொருள் எடுத்து அங்கே வச்சுருவேன். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத கிளாஸ் பவுல் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பேன். அப்புறம் வந்து கட்டர் வச்சுருக்கேன். அந்த கார்னரில் வந்து பெரம்பூர் ஊத்துற மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ குளிர்காரங்களால் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் கார்னரில் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தையோட திங்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரேல போட்டு வச்சுருக்கேன். அவனோட பால் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து மேசன் ஜாரு, அவனோட சங்கடை அதெல்லாம் வந்து ஒரே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிக்ஸியோட ரெண்டு ஜார் வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதோட என்னோட கவுண்டர் டாப் வந்து முடிஞ்சுது.
ओके गाइस அவ்ளோதான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ரொம்ப சிம்பிளான கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் அண்டர் திஸ் பை ஃப்ரம் நந்தினி தினேஷ் குமார் தேங்க் யூ